Hi friends, welcome back. இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் யூடியூப் சேனல். லாஸ்ட் கிளாஸ்ல எக்காலஜி டாபிக்ல வந்து ரெண்டு கிளாஸ் போட்டிருந்தேன். இப்ப தேர்ட் ஒன்னா வந்து பார்க்க போறோம். இது பிஜிடிஆர்பி சிலபஸ்ல யூனிட் 8 ஒன்னா வந்து இருக்கு. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக் ஹாபிட்டட்ல வந்து வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி வருது, அதை வந்து அங்க இருக்கிற லிவ் பண்ற ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ஹாபிட்டட் அப்படின்னு சொல்லும் போது தெர் ஆர் கிளாசிஃபைடு இன் டு 3 டிவிஷன்ஸ். அது மேஜரா 3 டிவிஷனா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. தட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர் தென் எஸ்டுரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டட் மட்டும் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்ரெடி யூ நோ தட் ஃப்ரெஷ் வாட்டர் மீன்ஸ் நத்திங் பட் பாண்ட் வாட்டர் அண்ட் ரிவர் வாட்டர், லேக் வாட்டர் இதெல்லாம் சொல்றோம். இத வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கனெக்டிங் லிங்க் பிட்வீன் டெரஸ்ட்ரியல் அண்ட் மெரைன், லேண்டையும் சீ வாட்டரையும் வந்து கனெக்ட் பண்ற ஒரு பர்சன யார் இருக்கா அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் வந்து இருக்கு. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டட் தான் வந்து டெரஸ்ட்ரியலையும் மெரைனையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இப்ப அதுல அந்த அக்வாட்டிக் ஹாபிட்டட்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டட்ல எப்படி வந்து அனிமல்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது, வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். Salinity, this freshwater ecosystem have salinity is very very low. Already you know that. என்னன்னா salinity condition வந்து ரொம்ப லோவா இருக்கும். So body வந்து எப்படி இருக்கும் உங்க listen பண்ணுங்க, body வந்து hypothermic-ல வந்து இருக்கும், ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். அதிகமா சலைன்டி எங்க இருக்கும், பாடியில தான் வந்து அதிகமா இருக்கும். அதே நேரத்துல உள்ள பார்த்தா அவுட்டர் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா ஹைப்போ ஹைப்போட்டானிக்கா வந்து இருக்குது. குறைவான சலைனிட்டி வந்து வெளில இருக்கு, உடம்புக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னு இன்சைட் ஆஃப் த பாடி ஹைப்பர்டோனிக் கண்டிஷன் சொல்றோம். அவுட் சைட் ஆஃப் த பாடி தட் இஸ் என்விரான்மெண்ட் கண்டிஷன் வந்து என்னவா இருக்குன்னா ஹைப்போட்டோனிக் கண்டிஷன்ல இருக்க. ஹைப்போ மீன்ஸ் குறைச்சு, ஹைப்பர் மீன்ஸ் அதிகம். ஓகேவா, அப்ப இப்படி இருக்கும்போது இதான் என்ன சொல்றோம், அந்த இடத்துல என்ன நடக்கும், என்ன ப்ராசஸ் நடக்கும்னா எண்டோஸ்மாசிஸ் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எண்டோஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கும் போது வாட்டர் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து பாடிக்குள்ள என்டர் ஆகும், பாடிக்குள்ள என்டர் ஆகும் எண்டோஸ்மாசிஸ் தட்டி உள்ள போறது. எண்டோ மீன்ஸ் இன்சைட் ஆஃப் த பாடி, வாட்டர் வந்து உள்ள போகும். அந்த வாட்டரை ரிலீவ் பண்றதுக்கு என்ன செய்யும்னா யூரின் வழியா வெளியில வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து எண்டாஸ்மாசிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் இது அதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். நேரோ ரேஞ்ச், நேரோ ரேஞ்ச் மீன்ஸ் இந்த சலைனிட்டி கண்டிஷன் இருக்குன்னு சொன்னோம்னா சலைனிட்டி வந்து லோவா இருக்கு ஃப்ரெஷ் வாட்டர்லன்னு சொன்னோம். அதை வந்து குறைஞ்ச அளவு சலைனிட்டிய வந்து தாங்கும் தன்மையுடைய உயிர்களை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டீனோஹாலைன், தட் இஸ் நேரோ ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டி. சலைனிட்டியை வந்து கொஞ்சமா வாங்குது, கொஞ்சம் இருக்கிற சலைனிட்டி கண்டிஷன்ல மட்டும்தான் அந்த ஆர்கானிசம் லீவ் பண்ணும் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டீனோஹாலைன் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல வைல்ட் ரேஞ்ச் நிறைய சலைனிட்டி கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீ வாட்டர், சீ வாட்டர்ல வந்து எப்படி இருக்கும்னா மெரைன் வாட்டர் வந்து ரொம்ப ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டா வந்து இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த சிஸ்டத்துல அந்த ஹாபிட்டட்ல வாழ்ற அனிமல்ஸ் வந்து யூரிஹாலைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, நேரோ ரேஞ்ச் அப்படின்னா ஸ்டீனோஹாலைன் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டி கண்டிஷன்னா யூரிஹாலைன் அப்படின்னு வந்து சொல்றோம். சம் ரெண்டுல இன்னும் சம் ஆர்கானிசம்ஸ் லிவ்ஸ் போத் ஸ்டீனோஹாலைன் அண்ட் யூரிஹாலைன் ரெண்டுலயுமே வாழ்றதுக்கு வந்து லிவ் பண்ண அடாப்டட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குவில்லா, தட் இஸ் ஆங்குவில்லா வந்து என்ன செய்யும் ரெண்டு கண்டிஷன்லயுமே வாழ்றதுக்கு சூட்டபிளா வந்து இருக்கும். அண்டு இப்ப ஃப்ரெஷ் வாட்டர் சொன்னோம்ல, ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து எப்படி வந்து எண்டாஸ்மாசிஸ் நடக்கும்போது அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷன் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ல இருந்து அது வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது இல்லையா. அது எது வழியா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா குளோரைடு செல்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் திஸ் ஃப்ரெஷ் வாட்டர்
fishes, freshwater animals. The freshwater animals la water vandu absorb pandrathukku special type of cells vandu present a irukku. That is adoda name da enna na chloride cells appdi vandu solrom. Appa water vandu ulle inda absorb pandra chloride cells absorb pannudhu na adu release pandrathu yaaru appdina urine valiya special type of that is a glomerular kidney. Adoda kidney vandu enna special modify ஆயிருக்கு அப்படினா வந்து glomerular kidney அப்படிங்கற ஸ்பெஷல் டைப் ஆஃப் kidney வந்து இருக்கு. இந்த kidney வழியா அது யூரின் வழியா என்ன செய்யுதுன்னா அப்சார்ப் பண்ண வாட்டரை தனக்கு தேவையானது போக ரிமைனிங் என்ன செய்யுது அப்படினா வந்து ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணுது. அதுதான் வந்து glomerular kidney. நெக்ஸ்ட் crustacea. Crustacea animals வந்து எப்படி வந்து இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படினு பார்த்தோம்னா அஸ்டாகஸ் நண்டு அப்படினு இது வந்து crab. இந்த ஏன்னா கிரஸ்டேசியா கிரஸ்டேசியாவில வந்து இந்த அஸ்டாகஸ் கிராப் என்ன செய்யுது அப்படின்னா ஓவரான வாட்டரை வந்து எப்படி ரிலீவ் பண்ணுது ரிமூவ் பண்றதுக்கு கிரீன் கிளான்ஸ் ஆல்ரெடி நம்ம என்னன்னா ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டத்துல பார்த்தோம்னா ஹேபிடேட்ல அந்த பிஷஸ் என்ன செய்யுது அப்படின்னா வந்து குளோமர்லார் கிட்னி அப்படிங்கிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிட்னி வழியா என்ன செய்யுதுன்னா வேஸ்ட் வாட்டரை எக்ஸஸா உள்ள வாட்டரை ரிமூவ் பண்ணுதுன்னு சொன்னோம். இந்த அஸ்டாகஸ் வந்து கிரீன் கிளான்ஸ் அப்படிங்கிற இந்த கிளாண்ட் வழியா எக்ஸஸா உள்ள வாட்டரை வந்து ரிலீவ் ஃப்ரம் தர் பாடி பாடியில இருந்து ரிலீவ் பண்ணுது. அதை அப்சார்ப் பண்றதுக்கு குளோரைடு செல்ஸ் டு அப்சார்ப் த வாட்டர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ் அவுட்டர் கண்டிஷன்ஸ்ல இருந்து அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா சாரி அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து வந்து குளோரைடு செல்ஸ் வழியா வந்து அப்சர்வ் பண்ணுது வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு கிரீன் கிளாண்ட யூஸ் பண்ணுது திஸ் கிரஸ்டேசியா அஸ்டாகஸ் கிராப். அண்ட் அமீபா தெரியும் நம்மளுக்கு. இந்த அமீபா என்ன செய்யுதுன்னா ரிமூவ் ஆன அந்த எக்ஸஸ் ஆன வாட்டரை உடம்புல இருந்து என்ன எது வழியா ரிமூவ் பண்றதுன்னா இந்த சுருங்கும் நுண்குமிழ்னு சொல்லுவோம்ல கண்ட்ராக்டி வேக்குவல் வழியா வந்து ரிமூவ் பண்ணுது ரிமூவ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் அமினோடெலிசம். அமினோடெலிசம் மீன்ஸ் அமினோடெலிசம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் தன்னோட அது என்ன செய்யும் அப்படின்னா வேஸ்ட் ஆன அந்த வாட்டரை அந்த வேஸ்டேஜ் வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அமோனியா வேஸ்டா எக்ஸ்கிரீட் பண்ணும் வெளித்தள்ளும். அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி உயிர்களை வந்து இந்த ப்ராசஸ்க்கு பேரு அமினோடெலிசம்னு சொல்றோம். அந்த உயிர்களுக்கு அந்த ஆர்கனிசத்துக்கு பேரு என்ன சொல்றோம்னா அமினோடெலிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அமினோடெலிக் ஆர்கானிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அமினோடெலிசம் அப்படின்னா வேஸ்டேஜா வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வந்து ரிலீவ் பண்ணும் அதுதான் வந்து அமினோடெலிசம் சொல்றோம். அண்ட் ஆக்சசரி ரெஸ்பிரேஷன் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடட்ல இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கு என்ன செய்யுது சம் ஃபிஷர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஆக்சசரி ரெஸ்பிரேஷனை வந்து மேற்கொள்ளுது. துணை உறுப்புகள் வழியா வந்து என்ன செய்யுது அப்படின்னா ரெஸ்பிரேஷனை வந்து மேற்கொள்ளுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ்டிவேஷன். ஆஸ்டிவேஷன் மீன்ஸ் சம்மர் ஸ்லீப் ஓவரான வெயில். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாட்டர் தன்னோட உடம்புல இருந்து வாட்டர் வந்து ரிலீவ் ஆகிறது தடுக்கிறதுக்காக அது என்ன செய்யுது அப்படின்னா தூக்கத்துக்கு போயிருது. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எங்காவது போய் என்ன செய்யும் ஒவ்வொரு இடத்துல வந்து அப்படியே அட்டாச் ஆகி அது வந்து ரொம்ப அந்த சம்மர் சீசன் முடிகிற வரை அது என்ன செய்யும் அப்படின்னா அது ஸ்லீப்லேயே தான் இருக்கும். அப்ப அந்த டைம்ல அது வந்து டு நாட் டேக் ஃபுட் எடுத்துக்காது மூவ் பண்ணாது எதுவுமே பண்ணாது ஒரு இடத்துல அப்படியே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஓவரான ஹீட்டை வந்து ஹீட்னால தன்னோட பாடியில இருந்து வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுறத தடுக்கிறதுக்காக தட் இஸ் எஸ்டிவேஷன். அண்ட் என்சிஸ்ட்மெண்ட் என்ன செய்யும் சில ஆர்கானிசம் என்ன செய்யும்னா தன்னை சுத்திலும் ஒரு என்சிஸ்ட் சிஸ்ட் மீன்ஸ் கூடு ஒரு கூடு மாதிரி ஒரு பகுதியை உருவாக்கி அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள் இது பாண்ட் வாட்டர் ஈகோ சிஸ்டம் ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல தட்ஸ் பாண்ட் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இன்க்ளூட் ஃப்ரெஷ் வாட்டர். இது பாண்ட் வாட்டர் அனிமல்ஸ் என்ன செய்யும்னா இந்த சம்மர் சீசன்ல வந்து பாண்ட் வாட்டர் சுத்தமா ட்ரை ஆகும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குளத்துல தண்ணி குறையும் போது அப்ப அதோட தண்ணி வந்து உடம்புல இருந்து வெளில போகாம தடுக்கிறதுக்காக என்ன செய்யும்னா இந்த என்சிஸ்ட்மெண்ட் வந்து மேற்கொள்ளும் கூட உருவாக்கி அதுக்குள்ள அப்படியே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செடிங்கரி லைஃப் இந்த லென்டிக்னு சொல்லுவோம்னா லென்டிக் லோட்டிக்னு லென்டிக் மீன்ஸ் தட் இஸ் ஓர் ரிவர் வாட்டர் ரன்னிங் வாட்டர் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சாரி லென்டிக் ஆமா இந்த இதுல என்ன செய்யும் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்து பிக்ஸ் ஆயிக்கிறோம் அட்டாச் ஆகி அப்படியே அதே இடத்துல இருக்கும். அதுக்கான சூட்டபிள் கண்டிஷன் வர்ற வரை அது வந்து ஒரு இடத்துல அட்டாச் ஆகி அதோட உடம்புல இருந்து வந்து எக்ஸஸ் ஆன வாட்டரை வந்து ரிலீவ் பண்ணாம சம்மர் சீசன்ல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தட் இஸ் செடிந்தரி லைஃப். செடிந்தரி லைஃப் மீன்ஸ் அட்டாச் ஆகி இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைன்டு பாடி என்ன செய்யும் அப்படின்னா தண்ணியோட வந்து
தண்ணி போற வெளியில இப்ப ரிவர் வாட்டர் எடுத்துப்போமே, இந்த அப்ப என்ன செய்யணும், அந்த தண்ணியை குத்தி கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி தண்ணி போற திசையில நோக்கி போகணும்னா அதுக்கான பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரீம் லைன்ட் பாடியா இருந்தாதான் அது என்ன செய்யணும்னா அந்த வாட்டர்ல வந்து லீவ் பண்ண முடியும், தண்ணிக்குள்ள அந்த தண்ணி போற திசையில போக முடியும். சோ அதோட பாடி எப்படி வந்து அடாப்ட் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன்ட் பாடியில வந்து பாடியா வந்து இருக்கு. இந்த ஹாபிடேட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டத்துக்கான ஹாபிடேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.